வணக்கம். ஜேஜே கிச்சனில் சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் துளி எண்ணெய் கூட சேர்க்காமல் ஈஸியாக எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் செய்வதற்கு இதே மாதிரி நார்த்தங்காய் கிடைத்தால் எடுத்துக்கோங்க. இதனுடைய தோல் பகுதியானது சிறிது கரடு முரடாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி நார்த்தங்காய் தான் கிடைத்திருக்கு. உங்களுக்கு எந்த நார்த்தங்காய் இருக்கிறதோ அதை வச்சு இதே மாதிரி ஊறுகாய் போட்டுக்கோங்க. நார்த்தங்காயை நல்லா கழுவி ஈரம் போக துடைத்து வச்சுக்கோங்க. ஊறுகாய் தயாரிப்பதும் ரொம்ப ரொம்ப எளிமையானதும், ஆனால் அதை பராமரிப்பது சற்று கடினம். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் வைத்தால் ஊறுகாயின் தன்மை மாறாமல் நீண்ட நாட்கள் இருக்கும். ஊறுகாய் தயாரிக்க வெயில் காலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஊறுகாய் தயாரிக்க கல் உப்பு தான் சிறந்தது. ஊறுகாய் தயாரிக்கும் ஒவ்வொரு பொருட்களையும் ஈரப்பதம் இல்லாமல் நல்ல வெயிலில் காய வைத்து பதப்படுத்தி வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு உதவக்கூடிய இந்த காய்ந்த மிளகாயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி வைக்க நல்ல உலர்ந்த கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் ஜாடிகளை பயன்படுத்திக்கோங்க. ஊறுகாய் ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த பாட்டில் மற்றும் ஜாடிகளை நன்கு கொதித்த ஹாட் வாட்டரில் நல்லா கழுவிக்கோங்க. இந்த ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வைத்து அதில் இந்த பாட்டில் மற்றும் ஜாடிகளை போட்டுக்கோங்க. இதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேவைப்படும் அளவு மட்டும் தனி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஊறுகாயை ஒருபோதும் கைகளால் எடுக்காதீங்க, உலர்ந்த மர ஸ்பூன்களையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நார்த்தங்காயை நல்லா கழுவி துடைத்தும் இப்படி நீள வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. கிரீன் கலர் நார்த்தங்காயை விட இந்த நார்த்தங்காயில் சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். இந்த ஊறுகாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கல் உப்பானதும் ஒரு 6 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் கல் உப்பு எல்லாம் ஊறுகாயை நீண்ட நாட்கள் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வைக்கிறதும். இந்த மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்ந்த ஊறுகாயை நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. இந்த நார்த்தங்காயை நறுக்கும் போதும் விதையை நீக்கிவிட்டு நறுக்கிக்கோங்க. இந்த நார்த்தங்காய் நறுக்கும் போதும் அதிலிருந்து அதிக அளவு சாறு வரும், அதையும் இதற்கு கூடையே சேர்த்து வச்சுக்கோங்க. இதை இப்படி நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உப்பு மஞ்சள் தூள் சேர்த்த நார்த்தங்காயை ஒரு நாள் அப்படியே விட்டுடுங்க. இந்த ஒரு நாள் ஊறின நார்த்தங்காயானதும் நல்ல ஈரப்பதமாக இருக்கும். இதற்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா துடைத்தும் வெயிலில் காய வச்சுக்கோங்க. இந்த மிளகாயானது நல்லா காய்ந்து வர வேண்டும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்படி தருதருப்பாக பொடித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 25 காஞ்ச மிளகாய் எடுத்து பொடித்திருக்கிறேன். இந்த மிளகாய் பொடிக்கக்கூடிய மிக்ஸி ஜாரையும் நீங்கள் ஈரப்பதம் இல்லாமல் வெயிலில் காய வச்சு நல்லா வச்சுக்கோங்க. அந்த காய்ந்த ஜாரில் தான் இந்த மிளகாயை பொடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் காரத்திற்கு தேவையான அளவு இந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. இதை இப்படி நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கைகள் சேர்க்காமல் நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது தான் இது நல்லா கலந்து வரும். இந்த நார்த்தங்காய் ஊறுகாயானதும் தயிர் சாதத்துக்கு கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நார்த்தங்காயானதும் பித்தத்தை தணிக்கக்கூடியதும். தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் உள்ளவர்கள் இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை எடுத்துக்கலாம். இரத்தத்தை சுத்திகரிப்பதில் நார்த்தங்காய்க்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை நார்த்தங்காயில் அதிகமாக இருக்கிறது.
நார்த்தங்காயானதும் பசியை அதிகமாக தூண்டக்கூடியதும் வாயு கோளாறுனால அவதிப்படுறவங்க இந்த நார்த்தங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நார்த்தங்காயானதும் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. இது நல்ல மிக்ஸ் ஆன பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு தேவைப்படுறதுனால நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த நார்த்தங்காயில் துளி கூட நாம் எண்ணெய் சேர்க்காமல் இந்த ஊறுகாயை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை ஒரு நாள் வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. அதிகப்படியான வெயில் இருந்துன்னா பாதி நாள் காய வச்சாலே போதும். இப்படி நல்லா பரப்பி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வெயிலில் காய வைத்து எடுக்கும்போதும் அதில் உள்ள அதிகப்படியான ஈரப்பதமானது போய்விடும். நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிலில் காய வைத்த உடனே ஸ்டோர் பண்ணாதீங்க. அதில் உள்ள சூடு போன பிறகு இந்த பாட்டில் அல்லது ஜாடிகளில் ஸ்டோர் பண்ணுங்க. பாட்டில் அல்லது ஜாடிகளில் ஸ்டோர் பண்ணும்போதும் அழுத்தம் கொடுக்காமல் இந்த ஊறுகாயை வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஊறுகாயானது முழுதும் நிரப்பாதீங்க, 3/4 பங்கு நீங்கள் நிரப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ரெடி பண்ண ஊறுகாயை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இதன் மூடியில் சிறிது கவர் அல்லது ஒரு துணியை கொண்டு நல்லா வைத்து மூடி வச்சுக்கோங்க. அப்போது தான் நல்ல காற்று புகாதவாறு இந்த ஊறுகாய் இருக்கும். இந்த ஊறுகாயானது நான் ரெடி பண்ணி ஒரு 20 நாட்களுக்கு மேலே இருக்கும். இதை நான் வெளியில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதிகப்படியான ஊறுகாய் செய்யும் போதும் இப்படி நல்லா ஊறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நார்த்தங்காய் யூஸ் பண்ணி பச்சடி செய்வது எப்படின்னு லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளவு அழகாக ஊறியிருக்கு பாருங்க. துளி எண்ணெய் கூட சேர்க்காமல் சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடியாகி விட்டது. லேசாக விரலால் அழுத்தினாலே எப்படி அழகாக வருதுன்னு பாருங்க. இப்படி நல்லா ஊறி இருக்க வேண்டும் ஊறுகாய். இப்படி ரெடி பண்ண ஊறுகாயை நாம் எடுக்கும்போதும் கைகள் பயன்படுத்தாமல் இப்படி மரஸ்பூன் பயன்படுத்தி எடுத்துக்கோங்க. தேவைப்படக்கூடிய அளவு ஊறுகாயை ஒரு சின்ன பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கோங்க. பெரிய பாட்டில் சும்மா அடிக்கடி திறந்து எடுக்காதீங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் கவனம் வைத்தால் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமலேயே இந்த ஊறுகாய் அதிக நாட்கள் நாம் பயன்படுத்தலாம். இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட ஒன்று பார்க்கலாம்.